ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து தலைவர்களின் பெயர்கள் புகைப்படங்கள் ஆகியவற்றை மறைக்கும் பணி தொடங்கியது. மாநகராட்சி அலுவலகத்தில் முதலமைச்சர் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்களும் அகற்றப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் ரவிக்குமார். வணக்கம் ரவிக்குமார், என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது விவரங்கள்? வணக்கம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா அவர்கள் கடந்த 4ஆம் தேதி அன்று மாரடைப்பால் காலமானார். இதனைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையமானது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் இன்று பல்வேறு மாநிலங்களுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டதை போல ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமகன் ஈவேரா அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் போட்டியிட்டு 67,000 வாக்குகள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் அவர் காலமானதை தொடர்ந்து தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் ஜனவரி 31ஆம் தேதி வேட்புமனு தாக்கலும், பிப்ரவரி 27ஆம் தேதி வாக்குப்பதிவும், மார்ச் 2ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையுமானது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற உள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மொத்தமாக 238 வாக்குச்சாவடிகளும் 1,10,713 ஆண் வாக்காளர்களும் 1,16,140 பெண் வாக்காளர்களும் 23 மாற்றுப் பாலினத்தவர்களும் என 2,26,876 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் இந்த தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது. ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் படம், கட்சி தலைவர்களுடைய படத்தை உடனடியாக அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.